Hi friends, good evening. இது உங்கள் TAF IAS Academy. இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு சொன்னால், தெங்காசியில் புதிதாக TNPSC போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணாக்கர்களுக்காக ஒரு நியூ பேட்ச் ஒன்று ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஆல்ரெடி இது குறித்து சார் வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்ப ஏன் நாம் இந்த இடத்த போடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பழைய வீடியோவில் போடும்போது TNPSC-யில் ரிவைஸ்டு சிலபஸ், அதாவது புது சிலபஸ் என்ன செய்யப்படல அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்படல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் TNPSC-யில் ரிவைஸ்டு புதிய சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த புதிய சிலபஸின் அடிப்படையில் பார்க்கும்போது TNPSC போட்டித் தேர்வுகளில் அது குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பொதுவானதாக மாற்றப்பட்டிருக்கு. அதாவது தமிழ் படித்தால் மட்டும்தான் ரெண்டு தேர்வுகள்லையும் வெற்றி பெறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாம் இப்போ ஜனவரி 5ல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த வகுப்புகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய வகுப்புகள் அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது TNPSC குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக தமிழ் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய புதிய இந்த பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொது தமிழுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான வகுப்புகளை நம்ம நடத்த இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொது தமிழுக்கு அதிக தேர்வுகளையும் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் நடத்த இருக்கிறோம். அதாவது என்னடா சார் தமிழை மட்டும் சொல்கிறாரு, அப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் நடத்த மாட்டாங்களா, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சிட வேண்டாம். ரெண்டுக்குமே நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் கொடுத்து ரெண்டுக்குமே நாம் அதிகமான வகுப்புகள் எடுத்து ரெண்டுலேயுமே அதிகமான மாதிரி தேர்வுகளை நாம் நடத்த இருக்கிறோம். இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிறது இரு தேர்வுக்கும் பொதுவான ஒரு விஷயமா மாறினதுனால தமிழுக்கு நாம் இன்னும் அதிகப்படியான வகுப்புகளை கொடுத்து என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வகுப்புகளை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புதிய பேட்சில் 100 நபர்களுக்கு மட்டும்தான் வகுப்புக்கு உண்டான அந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ சற்றேறக்குறைய ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முன்பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் 50க்கும் குறைவான இடங்கள் தான் இந்த இடத்துல இருக்குது. அதனால் யாரெல்லாம் தெங்காசியில் தங்கி படிக்கணும்னு விருப்பப்படுத்தீங்களோ அவங்க தாராளமாக நம்முடைய புதிய வகுப்புகளில் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பயனடையலாம். அதாவது ஏன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னா, ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது நம்மளுடைய முழு வேலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்கும். நம்மளை சுற்றி நம்மளுடைய நண்பர்கள், அதாவது ஹாஸ்டலில் வரக்கூடிய நம்மளுடைய நண்பர்களும் முழுக்க முழுக்க படிக்கக்கூடியவங்களாக, படிப்பில் ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க. அதனால் நாம் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் ஸ்டடியை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உருவாக்கி கொள்ள முடியும். நம்மளுடைய ஹாஸ்டலினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்மளுடைய தனித்துவமான வகுப்பறைகள், அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகப்படியான தேர்வுகள், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு மாதிரி தேர்வுகள் அதிகப்படியாக நடத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய மாணாக்கர்களுக்கு TNPSC போன்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற உயர்நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை அழைத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட பரிசுகளை நம்ம வழங்குகிறோம். அதே போல் நம்ம ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் இருக்குது. இதனால் நம்மளுடைய ஃபிட்னஸை எப்போவுமே என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம பராமரித்து கொள்ளலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கடந்த 2021 இறுதியாக நடைபெற்ற அந்த ஹாஸ்டல் மாணாக்கர்களுக்கான ஃபேர்வெல் ஃபோட்டோ இது. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுகாதாரமான சுவையான உணவு எப்போவுமே தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய மெஸ் இருக்குது. மெஸ்ஸில் ரொம்ப அற்புதமாக சாப்பாடு, நேரத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்ஃபெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு அற்புதமான சூழ்நிலை தென்காசி ஹாஸ்டலில் இருக்குது. அதனால் நீங்கள் அதாவது தங்கி படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணாக்கர்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் தென்காசி ஹாஸ்டலில் இணைந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதற்கு முன்பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9597587300 9597587300. ஒருவேளை அந்த நம்பரில் எடுக்கல அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இந்த நம்பரையும் தொடர்பு கொள்ளலாம். 7845948485 7845948485. இந்த 2 நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்டலில் சேர்வதற்கான அந்த மேலதிகமான தகவல்களை தெரிந்து கொள்ளு, அதற்கான முன்பதிவில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் கலந்து கொள்ளலாம். அதனால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எதிர் வரக்கூடிய போட்டித் தேர்வு, அதாவது ஏற்கனவே சொல்லிட்டாங்க குரூப் 2 பிப்ரவரியில் கால் ஃபர் இருக்கும் நோட்டிஃபிகேஷனில், அதே போல் அதுக்கடுத்த ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப் 4 கால் ஃபர் இருக்கும். மேக்ஸிமம் கால் ஃபர் பண்ணதுலேருந்து ஒரு 75 நாள் கழித்து தான் நமக்கு தேர்வு நடைபெற இருக்குது. அதனால் தாராளமாக இன்னும் அதிகபட்ச நாட்கள் இருக்குது. இந்த நாட்களை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக எதிர்வரக்கூடிய தேர்வில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக மாறலாம். ஏற்கனவே தென்காசி ஹாஸ்டலில் தங்கி படித்த அதிகமான மாணாக்கர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று இந்த தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் அரசு பணிகளில் இருக்கிறாங்க. அதே போல் எதிர்வரக்கூடிய தேர்வில் நீங்களும் கலந்து கொண்டு
இதே போல வெற்றி பெற்று ஒரு அற்புதமான உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறத டாஃப் ஆசைப்படுது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹாஸ்டலுக்கான இந்த புதிய வகுப்புகள் ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்குது. அதனால் தங்கி படிக்க ஆர்வமுள்ள மாணாக்கர்கள் மறக்காமல் தென்காசிக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி நல்ல முறையில் படித்து எதிர்வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று உயர்ந்த நிலையை அடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.